மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு முறையும் பல சுவாரஸ்யமான திருமண வைபவங்களை பற்றி பேசியிருக்கின்றேன் அதில் இந்த முறை இறையினுடைய அற்புத ஆணையினால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி அவர்களுடைய அற்புத திருமணத்தையும் அவர்களது வாழ்க்கையையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்

కేవలం కృపా కేవలం చరణం నమో శ్రీ గురవే నమో శ్రీ గురవే నమో శ్రీ గురవే నమో నమో राम कृष्ण राम कृष्ण जय जय राम कृष्ण 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 அப்படின்னு இன்றும் பார்த்தீர்கள் என்றால் உலகம் முழுக்க ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடங்கள் நிறுவப்பட்டு மக்கள் சேவைன்னு மட்டுமல்ல ஏன்னா ஒவ்வொரு முறையும் நேரு சொன்னது போல இந்தியாவிற்கு மாணவர்கள் தானே சிற்பிகள்னு சொல்லியிருக்கார் அப்படி இளம் பிராயத்திலேயே சிறார்களை அழைத்து அவர்களுக்கு நல்லதொரு பஜனை பாடல்கள் யோக முறைகள் நல்ல ஆன்மீக கதைகளை சொல்லி அந்த இளைஞர்களுக்கு கல்வியோடு தரமான பண்பினையும் அந்த துறவிகள் இன்றளவும் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்படி மகத்தான சேவைகளை செய்யும் அவர்களுக்கு பின்பு யார் அவர்களை இயக்கினார்கள் இயக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது சீதையின் ராமன் சொல்ற மாதிரி சாரதையின் ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தேவியின் வழியாக ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அந்த ஒரு அழகான சங்கமத்தை நம்ம ரசிக்க இருக்கின்றோம் தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லி வங்காளம் அதாவது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ரொம்ப சின்ன ஒரு கிராமத்தில் இந்த சாரதை என்பவர் பிறந்திருக்கிறார் இவர்கள் பிறப்பதற்கு முன்பே இவருடைய தாய் தந்தை தனித்தனியே தனக்கு ஒரு மகத்தான சக்தி பெண் குழந்தையாக பிறக்க இருக்கிறது உணர்வினை அனுபவித்திருக்கிறார்கள் அவருடைய சகோதரர்களோட கூட்டு குடும்பமா இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல நிறைய குடும்பங்களில் கூட்டு குடும்பமாக வசிப்பார்கள் அதனால பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையோ வயது வந்த பெண்மணிகளோ எந்த ஒரு தவறும் செய்துவிட முடியாது ஏன் என்றால் யாராவது ஒரு பெரியவர்களுடைய கண்காணிப்பில் பண்பாக வளர்ந்து கொண்டு இருப்பார்கள் அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பழக்கம் இன்னைக்கு அந்த தனிமை தனி அறை தனி எல்லாம் குழந்தைக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் அந்த சமயத்திலும் வீட்டு பெரியவர்கள் இருந்தார்கள் என்றால் நம்ம குழந்தைகள் வந்து ஒழுக்கம் அப்படின்ற தடத்தை மாறாமல் வளருவார் சரி இப்ப இந்த வரலாற்றுக்கு வரலாம் சாரதையின் தந்தை அவருக்கு கல்யாணாகுது சகோதரர்கள் யாருக்கும் கல்யாணால அண்ணனாக இருக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு அண்ணி வருகிறார்கள் நல்ல ஒரு குடும்பம் ஆனா அவர் வேலை நிமித்தமாக தனியாக வேறு ஊருக்கு செல்கிறார் அந்த இடத்துல வந்து ஒரு கனவு வருது ஒரு சின்ன பெண்மணி அதாவது பாலா தெரியுமா ரொம்ப அழகா பாலாம்பிகேன்றத ஒரு சிறிய பெண்மணியை ஒரு தெய்வமாக பாவித்து வழிபடும் முறை ஒன்று இருக்கிறது அதற்கு தான் பாலா வழிபாடுன்ற அது மாதிரி இருக்கும் ஒரு பெண் உனக்கு மகளாக வருகிறாள்ன்ற மாதிரி ஒரு கனவு அதே சமயத்தில் சாரதை அந்த தேவியின் தாய்க்கும் அது மாதிரியான ஒரு கனவு இவர்கள் இருவரும் கொஞ்ச நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க இன்னைக்குதான் நமக்கு பல வகைகள்ல தொடர்பு கொள்ளலாம் இல்லையா வாட்ஸ்அப் அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் மனைவி அவர்களுடைய அனுபவத்தை தனித்தனியாக கண்ட அனுபவத்தை சொல்கிறார்கள் ஒரே மாதிரி அனுபவமாக இருக்கிறது அவர்கள் மனதில் உதித்து விட்டத அவர்களுக்கு காளி வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்றளவும் அந்த கல்கட்டா போன்ற அந்த இடங்களில் வந்து ரொம்பவே விமரிசையாக இருக்கும் குறிப்பாக தசரா பண்டிகை அந்த காளி பண்டிகை காளியினுடைய விழா இதெல்லாம் வந்து அவர்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்னுடைய இந்த புடவை மாதிரி தான் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள் ஒரு மாதிரி வெண்மையும் மஞ்சளும் கலந்த புடவில் சிவப்பு கலர் கரை கொண்ட ஒரு புடவை தான் அவர்கள் வந்து இந்த காளி வழிபாட்டிற்கு என அணிந்து கொண்டு அம்பாளை பிரார்த்திப்பார்கள் அதனால அந்த கணவன் மனைவி பேசிக் கொள்கிறார்கள் நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம காளி தேவி பராசக்தியினுடைய அருளால ஒரு சக்தி வாய்ந்த பெண்மகள் பிறக்க இருக்கின்றான் அதே மாதிரி கருவுற்று ஒரு பெண்மகளை மகளை இன்றெடுக்கிறார்கள் வேற வேற பெயரெல்லாம் வைக்கிறார்கள் ஆனா அப்ப சாரதா தேவியினுடைய ஒரு உறவினர் பெண் அவர்களுடைய தங்கை வருகிறார் வந்து சொல்றாரு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து சாரதை என பெயர் வைத்து வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை தவறி விட்டார் அதனால அவங்க சொல்றாங்களா இந்த குழந்தைக்கு என்னோட அந்த குழந்தையுடைய ஞாபகார்த்தமா அந்த பேர் வைக்கணும்னு ஆசை சரி வச்சுக்கோ ஏன் அப்படியே கூப்பிட்டேன் அப்படின்னு ரொம்பவே அந்த குடும்பம் உறவு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி சொல்கிறார்கள் அதனால சாரதை அப்படின்ற அற்புத நாமத்தை வைக்கிறார்கள் அவர்கள் அம்மாவும் அப்பாவும் வைத்த பெயர் கூட காலத்தினால் மறைந்து விடுகிறது ஆனா இந்த சாரதை அப்படின்ற அந்த பெயர் தான் பாத்தீங்கன்னா இன்றளவும் அவர்களை ஒரு சர்வ வியாபினியாக ஒரு புனித தாயாக அனைவராலும் அறிய வைக்கப்படுகிறது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய வந்து அத்தை மகனுக்கு இல்லை மாமன் மகனுக்கு அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேயே முறை பேசி விடுவார்கள் அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருந்தது தான் விஞ்ஞான ரீதியாக ரொம்பவே உறவுக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு கருத்தினை முன்வைக்கிறார்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைய பார்த்து கேட்பாங்க நீ அம்மா செலம்மா அப்பா செலம்மா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற இப்படியெல்லாம் கேட்கறது ஒரு விளையாட்டு விஷயமா குழந்தைகளோட இப்படிதான் பேசணும் அப்படின்ற அந்த காலகட்டத்தில் ஐந்து வயது சிறுமி அதுக்கும் சின்ன குழந்தையா இருக்கிற அந்த சாரதை வந்து தெய்வ வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த பெற்றோர்களுக்கும் தெரிகிறது அவள் தெய்வ சக்தி வாய்ந்தவள் என்று அந்த குழந்தையிடம் ஒரு பாட்டி நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு சாரதை என்ன பதில் உரைத்தார்கள் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்